Hi viewers, welcome to Entrepreneur Channel. In the next videos, we will show you the forward layer. We will show you the easy method. Already, the client is short. So, this is very short. We will show you the layer. We will show you the layer. We will show you the first level. We will cut the end level. We will cut the design. நான் வந்து இந்த லெவல் கட் பண்ணலாம் நினைக்கிறேன் இதுக்கு கீழ ரொம்ப தின் ஹேர் சோ வந்து அந்த லெவல் சரியா இருக்கும்னு ஃபீல் பண்றேன் பார்ட்டிஷன் வந்து ஃபர்ஸ்ட் இயர் டு இயர் அந்த செக்ஷன்ல நான் ஹாஃப் லேயர் எடுத்துக்கேன் அதாவது ஐப்ரோ லெந்துக்கு நேரா ஐப்ரோ கார்னர்ல இருந்து அப்படியே ஒரு பாக்ஸ் ஷேப்ல எடுத்து நம்ம தேவையான அளவு கட் பண்ணியிருக்கோம் சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷன் முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி கட் பண்ணிருக்க அந்த கைட்லைனை மேட்ச் பண்ணி அதே லெந்துக்கு நான் கட் பண்றேன் பேக் சைடு போஷனே நான் வந்து ரெண்டு போஷனா பிரிச்சிருக்கேன் சென்டர் பார்ட்டிஷன் கொடுத்து ரெண்டு போஷனா பிரிச்சிருக்கேன் சோ ஆல்ரெடி நம்ம கட் பண்ணிருக்க அந்த ஃப்ரண்ட் லேயரோட மேட்ச் பண்றதுக்கு நம்ம அடுத்த லேயர் எடுக்கணும் எல்லா ஹேரையுமே மொத்தமா எடுக்கலாம் பட் கொஞ்சம் திக்கான ஹேர் வந்து ஈவனா கட் ஆகாது சோ லேயர் பை லேயர் எடுக்கும் போது பினிஷிங் வந்து ஈவனா கிடைக்கும் நமக்கு இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தட் அண்ட் செல்ஃபா கூட இந்த மெத்தட நம்ம ட்ரை பண்ணலாம் ஹேர் கட் பண்றதுக்கு முன்னாடி எப்பயுமே ஷாம்பு வாஷ் வந்து மஸ்ட் ஆயிலோட கட் பண்ணிடாதீங்க ஷேப் வந்து பினிஷிங் வராது சோ நான் பேக் சைடுல இருக்க எல்லா ஹேரையுமே முன்னாடி கொண்டு வந்தேன் நம்ம பேக்ல லேயர் எடுத்து கட் பண்ணும்போது 40 டிகிரி 60 அப்புறம் 90 டிகிரி கொண்டு போவோம் சோ இது நம்ம பேக்ல இருந்து ஃப்ரண்ட்க்கு கொண்டு வரதுனால ஃபார்வர்ட் லேயர்ன்றதுனால நமக்கு டிகிரிஸ் தேவையில்லை ஆனாலும் ஆல்மோஸ்ட் நான் வந்து 40 டிகிரில வச்சிருக்கேன் எல்லா ஹேருமே வந்து 40 டிகிரி தான் பிகாஸ் நம்ம விடும்போது அதோட லெந்த் வந்து கரெக்டா மேட்ச் ஆகும் நம்ம பேக்ல இருந்து ஃப்ரண்ட் கொண்டு போணுமா கட் பண்ணும்போது நல்ல ஹேர் மட்டும் டைட் பண்ணிக்கோங்க நல்லா ஈவனா எல்லாமே ஒரே மாதிரி ஃப்ரண்ட்க்கு வந்திருக்கா அத செக் பண்ணிக்கோங்க அது மஸ்ட் சோ ஹேர் விடும்போது நமக்கு இந்த லேயர்ஸ் வந்து அழகா அதாவது ஷார்ட்ல இருந்து அப்படி லெந்தனா தேவையான அளவு வந்திருக்கும் அதே நேரத்துல ஹேரும் நம்ம அவ்வளவா கட் பண்ணவே இல்லை இந்த லென்த் தான் நம்ம ஹேர் கட் பண்ணிருக்கோம் சோ அதிகமா ஹேர் கட் பண்ணல ஷார்டன் பண்ணல அதே நேரத்துல லேயரும் அழகா வந்திருக்கு சோ இப்போ வந்து லெஃப்ட் சைடு போஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் சோ லெஃப்ட் சைடு போஷன் இப்போ நம்ம அதே மாதிரி ஆல்ரெடி நம்ம கைட்லைன் கட் பண்ணிட்டோம் அந்த கைட்லைனை மேட்ச் பண்ணி நான் லேயர் பை லேயரா எடுத்துக்கிறேன் கைட்லைனை மேட்ச் பண்ணி நான் கட் பண்றேன் எப்பயும் கைட்லைனை கட் பண்ணக்கூடாது இருக்க இருக்க அப்புறம் ஷார்ட் ஆயிரும் ஹேரு ஸோ அதோட மேட்ச் பண்ணி அடுத்த லேயர் மட்டும் நம்ம கட் பண்ணிடுறோம் கொஞ்சம் தின்னான ஹேரை நம்ம பேக் சைட்ல இருந்து மொத்தமா எடுத்துட்டு வந்து கட் பண்ணிடலாம் பட் கொஞ்சம் ஷார்ட்டா இருந்தாலும் ஹேர் வந்து கொஞ்சம் திக்கா பவுன்சியான ஹேர் சோ லேயர் பை லேயர் எடுக்கும் போது நம்மளுக்கு பினிஷிங் நல்லா இருக்கும் சோ
சோ இப்போ வந்து கட்டிங் finish பண்ணியாச்சு ரொம்ப ஷார்ட்டன் பண்ணல அதே நேரத்துல லேயர்ஸும் அழகா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்திருக்கு ஹேர் ரொம்ப ஷார்ட் ஆகாம அழகு போனி போடும்போது இன்னும் இதோட சூப்பரா இருக்கும் சோ இப்போ இந்த ஹேர் வந்து எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கறத நாம பார்க்கலாம் சோ as usual வந்து இயர் டு இயர் செக்ஷன் எடுத்துக்கோங்க பேக் சைடு 3 போஷன் ஹேர் திக்கா ஃபில் பண்ணீங்கன்னா நம்ம 5 போஷன கூட எடுத்துக்கலாம் ஏனா கொஞ்சம் thin போஷன நம்ம ப்ளோ ட்ரை பண்ணும்போது தான் அந்த செட்டிங் வந்து அழகா விழுகும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் லேயர் கட் ஸ்டெப் கட்டுக்கு மட்டும் நம்ம எப்பயுமே அப்வர்ட் செட்டிங் பண்ணனும் சோ அப்வர்ட் செட்டிங் கொடுக்கிறதுக்கு முன்னாடி இன்சைட் செட்டிங் வந்து மஸ்ட் அடுத்த செக்ஷனையும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன்சைட் செட்டிங் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் அப்ரோட் சோ வியூவர்ஸ் செட்டிங் எல்லாமே ஃபினிஷிங் ஆயிருச்சு அழகா பவுன்சியாவும் வந்திருக்கு அதே நேரத்துல ஹேர் ஷார்ட்டன் பண்ணல சோ இன்னைக்கு சொல்லி கொடுத்த இந்த ஈஸியான மெத்தட் உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை எங்களோட கமெண்ட் பாக்ஸ் எழுதுங்க ஏதாவது டவுட் இருந்தாலும் எங்களோட கமெண்ட் பாக்ஸ் எழுதுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட அடுத்தடுத்த வீடியோஸை வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ